நேத்திக்கு இங்கே ஒரு குரங்கை சுட்டு அதை மட்டையாக்கிட்டே போனோம். நேத்திக்கு ஒரு ரோபோட் என்ன சொல்லுச்சுன்னா, அதாவது இந்த கேமில் என்ன சொல்லுச்சுன்னா, வந்து நீ வந்து இன்னொரு ரோபோட் டெலிட் பண்ணால் நான் உனக்கு வந்து ஒரு செக்டாருக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி விடுறேன்னு சொல்லிச்சு. இப்போ அதை தான் பண்ண போகிறோம். அந்த அலிஜென்ட்ராவை டெலிட் பண்ண போகிறோம் லாரா விட்டுட்டு. ஏன்னா லாரா வந்து நல்ல ரோபோட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக அது ஒரு பொண்ணாக இருந்தது, அதோடய காப்பி தான் இங்கே இருக்குது. இதோ எரேசா போதுன்னு அங்கே போட்டிருக்கு, சப்ஜெக்ட் டெலிட்டட் காப்பிங். அந்த குரங்கோட பிரெயின் இப்போ வந்து காப்பி பண்ணியிருக்கோம் நம்ம. அங்கே அந்த குரங்கு படுத்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த குரங்கோட பிரெயின் தான் இப்போ அந்த அலிஜென்ட்ரான அந்த ப்ளூ கலரில் ஒரு லைட் வச்சுக்கிட்டு இருந்ததுல, இப்போ அதுக்குள்ளே அந்த குரங்கு தான் இருக்குது. இப்போ பாருங்கள் கத்துது பாருங்கள், ஹலோ மங்கின்றோம். அதுக்கு ஊக் ஊக் அப்படின்னுது. எந்த ஊர்லடா உனக்கு குரங்கு ஊக் ஊக்குன்னு கத்துவோம், மனசாச்சே இல்லாமல் பண்ணுறீங்க. ஓகே ஓகேவா, ஏதோ சொல்லுது. சரி செக்டார் ஃபோருக்கு ஆக்சிஸ் கொடுன்னு நம்ம கேட்டிருக்கோம். நான் அலிஜென்ட்ராவை நீ சொன்ன மாதிரி டெலிட் பண்ணிட்டேன். அம்மா இது உனக்கு தப்பாக தெரியலையா, சோகமாக இல்லையான்னு கேட்குறான். நீ தாண்டி சொன்னேன், ஏன்டி நான் சோகமாக இருக்கணும், நீ சொன்ன நான் டெலிட் பண்ணேன் அதானே. உனக்கு அதானே வேணும், இப்போது உன்னோட வேலையை நீ செய்ய, செக்டார் ஃபோர் ஓப்பன் பண்ணு. டேய் இல்லையாங்க, அவகிட்ட செக்டார் ஃபோர் ஆக்சிஸு பொய் சொன்னாலாம், ஆனால் செக்டார் த்ரீ ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறா. அடி பாவி, அந்த இதை நீங்கள் படிச்சுக்கோங்க, லையர் மட்டும் பொய். இப்போ நீ தான் அந்த புள்ளின்றா, நம்ம மிரட்டுறோம்ல, அப்போ கண்ணு கிடச்சா ஷூட் பண்ணிடுவாங்களே. இவளை முதல்ல இப்போவே போட்டு தள்ளணும். பரவாயில்ல, அட்லீஸ்ட் செக்டார் த்ரீக்காச்சும் அவளுக்கு தெரியுமே, அதாச்சும் ஓப்பன் பண்ணி விடட்டும். செக்டார் த்ரீ ஓப்பன் பண்ணு. அப்பா நல்ல வேலை, இதுவும் பொய்யின்னா அவ்வளோதான், கண்டிப்பாக வந்து மட்டையை வச்சு மாட்டை பண்ணியிருக்க வேண்டிதான் அவளை. இதுக்குள்ளே ரோபோட்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த சிம்பிள் போட்டிருக்கு. எனக்கு எதுவும் வேணாம், இங்கே கடத்த சாவு. ஒன்றை போய் நல்லவான்னு சொன்னானே சே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குரங்கை வந்து நான் இது பண்ணலாம். சரி இப்போது குரங்கோட மெமரி தான் காப்பி பண்ணி வச்சுருக்கோம்ல, திருப்பி அதை டெலிட் பண்ணிட்டு நார்மல் மெமரி போட முடியுமான்னு பார்த்தேன், ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் தம்பி எப்படி இருக்க, நேற்றுக்கு தான் ஷூட் பண்ண முடியல, இன்றைக்கா ஷூட் பண்ணிட்டா பண்ண முடியாது, என்ன பண்ணுறது. இப்போ நம்ம செக்டார் த்ரீக்குள்ளே போவோம். அதில் ஒரு ரெண்டு ரூம் இருக்குது. ஒரு ரூமில் யாரா நீ சைனீஸ்காரன், எவனோ ஒருத்தன் உட்காந்து எதை சரி பண்ணிகிட்ருக்கான், இப்போதைக்கு அப்படியே விட்டுருவான் அவனை. இன்னொரு ரூமில் போய் பார்த்தா ஃபுல்லாக அங்கே ரோபோட்டாக இருக்கும். நான் விளையாடிட்டாலும் அதனால் எனக்கு தெரியும் லோடிங் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆனால் இவ்வளோ நேரம் லோடிங் ஆகுதா, மற்ற கேம்னா நான் எப்படி விளாட்றது. இதோ பாருங்க, பார்க்க அழகாக தான் இருக்க. சரி இப்போ அந்த லிட்ட போடு சம்மடி. ஹேய் நல்லா இருக்கு, அவனை அடி வாங்க வைக்கலாமா. அந்த லிட்டு திறந்து ஒரு பேட்டரி எடுக்கணும், நான் வேணும்னே பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. உனக்கு ரிவெஞ்சரா இப்போ, நீ எல்லோரும் ரிவெஞ்ச் பண்ணல, இப்போ உனக்கு ரிவெஞ்சு சாவு. எட்டி உதைக்குதுங்க எப்பா, அதுவும் வேறு மெட்டல் காலு. ஓகே இப்போ அந்த பட்டனை அமுத்தினோன்னா அந்த ரோபோட்டை கொஞ்சம் நிமித்தி வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த ரோபோட் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வர வைக்கணும். ஏன்னா நம்மளை அதை அடிச்சதில்ல, நம்ம அதை அடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான். இப்போ என்ன பண்ணுவோம், இதுக்கிட்ட கொடுப்போம் டாகி. அது பார்த்தா டாக் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கத்தலையே. டக்குன்னு போடா, டக்குன்னு போடா, அது ஏஞ்சி போகிறதுக்குள்ளே. ஆர்ஐபி, உன் மூஞ்சிலே பட்டுச்சுன்னு பாரு, திம்முரு உனக்கானா. சரி இப்போ பட்டன் எடுப்பாப்பா, முடிஞ்சா பட்டன் எடுத்தால் திருப்பி ஏஞ்சி வந்துடும், வர முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம், அந்த ரோபோட்டிக்கிட்டேருந்து பேட்டரியை திருடிடுவோம் நம்ம. அந்த லிட்டு திறந்து அந்த பேட்டரி இருக்குது பாருங்க. ஓகே இப்போ போவோம். இந்த ரூம்குள்ளே வந்து இந்த எனக்கு ஒரு ஞானம் வந்ததுனால் இந்த ரோபோட்டி திறந்து பார்ப்போமே தோணுச்சு, ஆனால் உள்ளே எதுவுமே இல்லை. சரி இந்த பேட்டரி இதுக்குள்ளே வச்சு திருப்பி இதை உயிர் கொடுப்போமான்னு பார்த்தா அது தேவையில்லை, நான் அவனே சொல்லிட்டான். மொக்கம் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு, மூச்சு விடாமல் பேசிட்டேன். இவன் கிட்ட போய் கேட்பா, நீ யாரு என்ன அப்படின்னு. இங்கே ரொம்ப குளிருதுல. ஆமாம் நானே உறைஞ்சி போயிருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் என் பயாலஜிக்கல் காம்பனன்ஸ்லாம் வந்து ஆண்ட்ராய்டை பில்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம், ஆனால் அதெல்லாம் வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது லோ டெம்பரேச்சரில் தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணணுமா அந்த பார்சல்லாம் அப்படின்றான். சரி இப்போ நீ இங்கே என்ன பண்ணுற. நான் ஒரு கையோட அந்த எக்ஸோசிலிக்கன், அதாவது அந்த வடிவம் கொடுக்கறது, அதை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான். அந்த ஆம் வந்து ஒரு 100 பேர் பலத்தை கொடுக்குமா,
ஓ அந்த காண்ட்லெட் மாதிரியா? ஓ இதில் கொஞ்சம் டிசைன் ப்ராப்ளம் இருக்கான், இதை டெஸ்ட்லாம் பண்ணிட்டு நான் சால்வ் பண்ணிடுவேன்னு சொல்கிறான். அம்மா என்ன ப்ராப்ளம் உன் டிசைன்லான்னு சொல்கிறான். அதாவது மினியேச்சரைசிங் த ஃப்ளக்ஸ் கெப்பாசிட்டர், அது என்னமோ சொன்னானே. ஐயோ சரி, நீ தான் அந்த பக்கத்து ரூமில் இருக்க ஏஐ கிரியேட் பண்ணியான்னு சொல்கிறான். இல்லை நான் வந்து ஒன்லி ஹார்ட்வேர் தான் சொல்கிறான். அதாவது இந்த ஆண்ட்ராய்டுக்கு வந்து பாடி பார்ட்ஸ், ஆண்ட்ராய்ட்னா வந்து ரோபோட்ஸ் தான். அதாவது என் லேட்டஸ்ட் கிரியேஷன்லாம் வந்து ஹியூமன் மாதிரியே இருக்குமா, ஆனால் அதுங்களோட கண் எப்பயுமே வந்து ட்ரை ஆயிருமா, கண் ட்ரை ஆகும். இது ஒரு க்ளூ, அப்புறமா சொல்கிறேன் இது என்னென்னு. எனக்கு தெரியும் இந்த டிசைனில் இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ண அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ பேர் பேராகிராஃப் நான் ஒரே லைனில் சொல்லிட்டா உனக்குலாம் அறிவு இல்லை, போடா அவ்வளோதான் இந்த ஒரு ஃபுல் பேராகிராஃபில். நீ வந்து பவர் இன்வெர்ட்டர் அட்ஜஸ்ட் பண்ணணும், சும்மா வாய்க்கு வந்ததாக சொல்லிவிடுவான். ஓ கேமரா வந்து இமேஜ் சரியில்லை, என்ன பண்ணுவோம், கேமரா தொட அப்படி இப்படின்னு யாச்சும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அப்படி தான் பண்ணி ஒரு வாட்டி மொக்கம் வாங்கினேன். சரி நான் இதை ட்ரை பண்ணட்டான்னு கேட்டதுக்கு வந்து, ஆமாம் எனக்கு ஒரு வாலண்டியர் தேவை, அதே மாதிரி ஒரு பேட்டரியும் தேவை, நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்றான். நாளைக்கு வந்துடுமா, அவ்வளோ நாளாக வெயிட் பண்ண தேவையில்ல, நான் உனக்கு கொடுக்குறேன் இரு. சரி செக்டார் 4 வந்து உனக்கு ஆக்சிஸ் கார்டு இருக்கா அப்படின்றான். இல்லைன்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம பேட்டரி அவங்ககிட்ட கொடுப்போம், அமேசானில் கேன்சல் பண்ணிடு. அதான் நான் இப்போ நாளைக்கு அமேசான்லேருந்து வந்தால் ரெண்டு பேட்டரி வச்சுப்பான்ல, பெரிய ஆள் தான்டா நீ. ஓகே இப்போ பேட்டரி அவங்ககிட்ட கொடுத்தாச்சு, க்ளவுஸை தொடட்டுமா ஐயா அப்படின்னு கேட்டால் மூஞ்சிட்டு கட்டி வச்சுருவான் போல். சரி இந்த டேபிளில் வேறு ஆச்சு இருக்கான்னு பார்ப்போம், இல்லை இவன்கிட்ட கேட்டு பார்ப்போம். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதான் திட்டுறான்ல கேஸ்கெட் புள்ளி என்னமோ சொன்னான், ஆனால் அது பார்க்கவே இல்லையே, சப்டைட்டில் ரொம்ப வேகமாக போகுது. கொன்னார அமைதியாக இருன்னு சொல்லிட்டான், சின்ன பையன் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. ஓகே இப்போ இந்த டேபிள் இருக்கிறத எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். ஏ அதை தொடாத, சரி சரி அமைதியாருன்றோம், அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லான டிஸ்காமா, இதெல்லாம் வந்து போன செஞ்சுரியில் வந்த டிஸ்குமாய் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி எதுக்கு இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இந்த டிஸ்கெல்லாம் ரொம்ப பழசாக இருக்குது. ஓ இதெல்லாம் வந்து 90s யூஸ் பண்ணாதான், அதாவது கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண, மெமரி கார்டுமாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த காலத்தில் கூட இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா, ஆனால் ஒரு சில டைம் அது ஒர்க் ஆகும் போது வந்து எரர் வருமா. இந்த டிஸ்கெல்லாம் வந்து நாங்கள் அதாவது இந்த அறிவு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களாம். இவன் என்ன சொல்ல வரானா, இந்த எந்திரன் படத்தில் டிஸ்கெல்லாம் வச்சு பண்ணுவாங்கள்ல, அதாவது சாங்குக்கு ஒரு டிஸ்க்கு, இந்த கராத்தேக்கு ஒரு டிஸ்க்கு வச்சு அப்படியே அப்லோட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அதில் இருக்கான். இப்போ ஒரு இதில் வந்து குங்ஃபூன் இருந்தால் இந்த ரோபோட்குள்ளே அது போட்டால் குங்ஃபூ லேர்ன் பண்ணிக்கும் அந்த மாதிரி. ஓ ஆனால் நம்புற மாதிரி இல்லை இதெல்லாம். சரி எதுக்கு நீ ஒரு ஏஐயோட ஹெல்ப்பு வந்து ட்ரை பண்ணல அப்படின்னு கேட்குறான். ஏஐ கிட்ட இந்த மாதிரி டிஸ்க்லாம் போட்டால் ஒர்க் ஆகுதான், ஆனால் மெயினான பிரச்சனை என்னென்னா அதுக்கிட்ட வந்து ஸ்பேஸ் இல்லையாம்மா. ஃபோன் ஸ்டோரேஜ் மாதிரி இப்போ 64 GBனா ஒரு 65 GB தேவைப்படுது போல். அதனால தான் வந்து ஏஐயில் வந்து இந்த டிஸ்க்கு போட்டு அந்த ப்ராப்ளம்லாம் சரி பண்ண முடியலையா. ஆனால் இவன் ஒன்று பண்ணலாமா, புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி பண்ணலாம், ஆனால் அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொல்லிட்டான். சப்டைட்டில் வேகமாக போச்சு, இருந்தாலும் ஒரு செகண்ட் டிலே இருக்கும். ஓகே இப்போ தெரிஞ்சு போச்சு, நம்ம ஒரு டிஸ்க்கு வாங்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு டிஸ்க்கு வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஒரு ஏஐயில் போட்டு பார்ப்போம், அந்த குரங்கு இருக்கிற ஏஐ, ஏன்னா குரங்கோட மைண்ட்லாம் ஃப்ரீயாக தானே இருக்கும். இப்போ இவகிட்ட கேட்டு போவோம், அம்மா ஃப்ளக்ஸு கெப்பாசிட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏதாச்சும் வழி இருக்கா, நீ எதை பற்றி பேசுகிற, நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு சயின்ஸோட சவுண்டுமாக இருக்குது. அடப்பாய் தெரியாதுன்றத இப்படி கூட சொல்லலாம். இப்போ கேட்குறோம், ஒரு எக்ஸ்பேன்ஷன் டிஸ்க் ஒன்று போட்டு ஒரு டாபிக் அதில் இருந்தால் உன்னால் லேர்ன் பண்ணிக்க முடியுமா, அதாவது எக்ஸ்பர்ட் ஆக முடியுமான்னு கேட்குறான். ஆ பண்ணலாம், அதால் கூட நான் அந்த மங்கிக்கிட்ட இருந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்கிறான். நான் அந்த ரீடர் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன், ஓ சிடி டிரைவ் மாதிரி. கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த மங்கிக்கு வந்து ஞானம் வந்துருமா. சார் இப்படிலாம் நம்ம இருந்தால் செம்மையாக இருக்கும்ல, டெஸ்ட்டுக்கு அப்படியே இன்னும் பர்சன்ட்றத ஒரு டிரைவில் போட்டு நல்லாதான் இருக்கும். ஆனால் திட்டுவாங்க, ஐயா ஒரு டிஸ்க்கு தாங்கய்யா நான் பார்த்துக்குறேன்யா. சரி இவங்ககிட்ட கேட்போம், எடுக்கதான் கூடாது, சரி கொடுக்காச்சும் செய்கிறானான்னு பார்ப்போம். எனக்கு ஒரு டிஸ்க்கு தரீங்களா அப்படின்னு கேட்குறான். சயின்ஸ் டிஸ்க்லாம் வந்து ஆண்ட்ராய்டுக்கு தேவை, அதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணிக்க யூஸ் ஆகும். ஆனால் அந்த ஹிஸ்ட்ரின்னு ஒரு டிஸ்க் இருக்குது பாரு, அது தேவையில்லை, ஏன்னா எனக்கு வந்து இந்த பொதுவாக சயின்டிஸ்ட்டுக்கு யாரும் ஹிஸ்ட்ரி அவ்வளோவா பிடிக்காது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூட வந்து அவருக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் ரொம்ப பிடிக்குமா, கிளாஸில் ஹிஸ்ட்ரி டீச்சரே வந்து ஏற்று பேசிட்டாராம், ஹிஸ்ட்ரிலாம் படித்து என்ன ஆக போகிறோம் அப்படின்னு. ஒரு பக்கம் நியாயமாக இருந்தாலும் ஆனால் ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியங்க,
எஸ்டிடி வந்து ரொம்ப முக்கியம்தான் வடிவேலே சொல்லியிருக்காரு. இப்போது எஸ்டிடி டிஸ்கோ போட்டாச்சு. அதாவது கிங் லூயிஸ் 14 ஃப்ரான்ஸில் இருப்பார், அவருக்கு வந்து டாய்லெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது கேட்க பிடிக்குமா என்ன இது. இன்னொன்று ஏதாச்சும் ஃபேக்ட் சொல்லுதா உனக்கு தெரியுமா, ஈஜிப்டில் இருக்க எல்லாருமே வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ஸு ஃப்ரீயாக யூஸ் பண்ணாங்களா அந்த காலத்தில், அதாவது வைத்திய செலவு அதெல்லாம் எதுவும் இல்லையா அந்த காலத்தில். இது ஒரு நல்ல நியூஸ். அதாவது ஜோனா வந்து மெலன் சாப்பிட்டு அதில் வந்து அவங்களுக்கு ஜீர்ணாவதனால இறந்து போயிட்டாங்களா, இது ஃபுல் பேராகிராஃப் படிங்க, ஏன்னா அவங்க ஃபேமிலியே சொல்லுவாங்க. அதில் சப்டைட்டில் ரொம்ப வேகமாக போகுது, நான் ஆனால் ஃபுல்லாக தான் படித்து பார்த்தேன். க்ளியோபேட்டா வந்து செவரல் பாய்சன்ஸ், அதாவது நிறைய பாய்சன் வந்து ட்ரை பண்ணாங்களா எது வந்து எஃபெக்டிவாக இருக்குன்னு, அதாவது அவங்க சர்வெண்ட்டு அவங்க அது அடிமைக்கிட்ட கூட ட்ரை பண்ணியிருக்காங்களாம், அதனால தான் செத்து போயிட்டாங்க போல். திருப்பி அதே ஃபேக்ட் சொல்லுது, ஒரு செகண்டில் ரோபோட்டே இப்படி ஆக்கிட்டாங்க. இத்தனைக்கு குரங்கோட மெமரி தான், ஆனால் குரங்கோட மெமரி தான் ஃப்ரீயாக இருந்தது தான், அதனால தான் வந்து இப்போ ஒர்க் ஆகுது. நான் அப்போ சொன்னால ஒரு க்ளூ இருக்குது அப்படின்னு, அந்த க்ளூ தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ மேலே போய் பார்க்கணும். இப்போ ஒரு ஹை டெக்னாலஜி கொண்ட ஒரு லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம், மேலே வந்தாச்சு. கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான், ஏன்னா ரொம்ப பார்ட்டு சின்ன சின்னதாக போட்டால் வீடியோ முடிக்க முடியாது, 10-15 பார்ட்டு கூட போயிடும் யாருக்கு தெரியும், அதனால தான் ஒரு 15 மினிட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கேன். ஓகே, இப்போ மேலே வந்தாச்சு. இந்த சலூனில் பார்டெண்டர்னு ஒருத்தர் இருப்பான், ஞாபகம் இருக்கா ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தது. ஆமாம், ஃபேன் போட்டாலே வந்து கண் வந்து ட்ரை ஆகுதுன்னு சொல்லிகிட்டு இருப்பான், உலர்ந்து போச்சு அப்படின்னு. இப்போ கூட சொல்கிறான் பாருங்கள் ப்ரூஃப் உங்களுக்கு. எதுக்கு இந்த ஃபேன் திருப்பி போட்டிங்க என்னோடய கண். அந்த சயின்டிஸ்ட் என்ன சொன்னான்னா, என் ரோபோட்ஸுக்கெல்லாம் வந்து கண் ட்ரை ஆகுது. அப்போ இவன் ஒரு ரோபோட்டா, டுடு டுடு டுன் அப்படியே பிஜிஎம்லாம் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். அந்த கொஷின் அவங்ககிட்ட கேட்டிருக்கோம், அந்த ஃப்ளக்ஸ் கெப்பாசிட்டர் என்னது, ஏ இது கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மண்டையிலேருந்து வர புகை வருது, ஐயோ ரோபோட்டு காலி, மெமரி பார்த்தல, ஆ இவன் ரோபோட்டு தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் எதிர்பார்க்கல இது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு கணக்குன்னு அப்படின்னு. அப்போ நம்ம மூளை எவ்வளோ பவர்ஃபுல்ல, லைட்டாக ஒரு கொஷின் கேட்டாலே இந்த ரோபோட் இப்படி ஆயிடுது. அப்போ நம்ம மூளை ரொம்ப பவர்ஃபுல் தான், ஏன்னா இப்போ கூட வந்து சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் ஆண்ட்ராய்டை விட நம்ம மூளை தான் பவர்ஃபுல், ஏன்னா ஒரு விஷயத்தை பல மணி நேரம் வந்து நம்ம தான் செய்வோம், ரோபோட் செஞ்சால் வந்து ஹீட் ஆயிரும் ஒரு மாதிரி ஆயிரும். அதுக்கு சொல்லலாம் நான் 10 மணி நேரம் கேம் விளாடுவேன் அதெல்லாம் எப்படின்னு, அதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி தான் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம மூளை தான் இருக்கிறதுலே வந்து பவர்ஃபுல், எவ்வளோ ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை விட நம்ம மூளை தான் பவர்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ மெசேஜ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் இந்த வீடியோ பேசுகிறதா இருக்கட்டும், நீங்கள் பார்க்குறதா இருக்கட்டும், சரி எதுக்கு சயின்ஸ் போட்டு அறுத்துக்கிட்டு. இப்போ நமக்கு வந்து சயின்ஸ் டிஸ்க் கிடச்சிருச்சு அந்த தலையில் இருந்து, ஆனால் அவனுக்கே அது போட்டாங்கன்னு தெரில. இப்போ வந்து சயின்ஸ் பற்றி போட போகிறோம், நான் சப்டைட்டெல்லாம் படிக்க விரும்பல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் பற்றிலாம் நிறைய வருது, ஏன்னா ஃபிசிக்ஸே சுத்தமாக ஒத்துக்காது. ஆமாம், குவாண்டம் கிராவிட்டி வந்து எப்படி வந்து யூனிவர்ஸோட அதாவது ஆரம்பத்தை வந்து எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணுச்சு அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி உனக்கு வந்து ஃப்ளக்ஸ் கெப்பாசிட்டரை வந்து சரி பண்ணுறது தெரியுமான்னு கேட்குறோம். கண்டிப்பாக, எனக்கு ஒரு செகண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுது. காம்ப்ளிகேட்டட் கால்குலேஷன், ஆஹா உடஞ்சிருவியோ, என்னோட குரங்கு மூளை வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்காமா அதில், அதனால் வந்து ஓகே பரவாயில்ல அப்பா கிடச்சிருச்சு, ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓ அது வந்து ஒரு இன்வர்ஷன் சிமெண்ட்ரி, ஒரு மைக்ரோவேவ் சர்க்குலேட்டர் இஸ் நெசசரி டு கம்பன்சேட், அதாவது ஒரு மைக்ரோவேவோட சர்க்கியூட் போர்டு வந்து வேணுமா அதை ஈடுபடுத்த. லைஃபு யூனிவர்ஸு அதுக்கூட ஆன்சர்லாம் என்ன, அதாவது ஏதோ ஒரு க்வெஸ்சன் கேட்டான், இந்த சப்டைட்டில் வேகமாக போகிறதுனால படிக்க முடியல, அதுக்கு ஆன்சர் 42 போட்டிருக்கு, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கலாச்சிருக்காங்க, போய் சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்புறமா. டேய் இந்தாடா உனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சுரா, இங்கே பாரு ஆன்சர் சொல்கிறேன், டைம் இன்வர்ஷன். உனக்கு வந்து ஒரு மைக்ரோ சர்க்குலேட்டர் வேணும் அதை வந்து ஈடுபடுத்தான்னு சொல்கிறான். ஆமாம் அது வந்து ஒர்க் பண்ணலாம் நான் பார்க்குறான்னு சொல்கிறான், ஏதோ பண்ணிகிட்ருக்கான். நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், சரி அவனே பேசுவான்னு, கடைசியில் நானே போய் பேசிட்டேன். டே ரெடி ஆச்சாடா அப்படின்னு, சரி நான் ட்ரை பண்ணலாமா இப்போது அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பாக எனக்கு ஒரு வாலண்டியர் வேணும், இந்த கை ரெடி ஆயிடுச்சு நீ எடுத்துக்கோன்னு சொல்கிறான். இந்த பேட்ரி வந்து ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாதான், அதாவது இந்த பேட்ரி இருக்கிற சக்தி வச்சு. அட பாவி அந்த மண்டை எடுத்துகிட்டு வந்து சரி பண்ணுறான் இங்கே, அதுக்குள்ளே நீ எப்படி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த இங்கே, அட பாவி. இப்போ அந்த தலையை போய் பார்ப்போம் நம்ம அங்கே மேலே.
ஆனால் அடுத்த பாட்டில் இந்த பாட்டில் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், ஏன்னா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு இதோட. தேங்க்யூ கைஸ், பை.